அகல் விளக்கு கொளுத்தி கின்னஸ் பிடிக்கிறது சரி, அது ஒரு பொருள் இருந்துட்டு போட்டோம். பாஜக ஆள்றதே பெரிய கின்னஸ் தானே, அதுவே ரெக்கார்டில் ஏற்றணும். வெறும் வாயாலே போய் சொல்லியே வட சுட்டே ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னா கின்னஸ், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. பாருங்கள், அந்த எண்ணெயை மிச்சம் உள்ள எண்ணெயை வந்து அந்த குழந்தைகள் சமைப்பதற்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த குழந்தைகளோட புகைப்படங்கள்லாம் வந்துச்சு, கண்ணீர் தான் வரல, அந்த மாதிரி இருந்துச்சு. அகல் விளக்கு கொளுத்தி இப்போ என்ன சாதனை புரிஞ்சிட்டீங்க? கின்னஸுங்கிறது சில பேர் ஓட்டி பிடிப்பாங்க, இவர் மோடி பிடிக்கிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 15 லட்சம் வந்துட்டு எல்லார் அக்கௌண்ட்லையும் வந்துட்டு, அதுக்கு ஒரு கின்னஸ். டிமானிட்டேஷன் செய்யாத உலக வங்கி எச்சரிக்குது. அது செஞ்ச வெனிசுலாவெலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்குறோம். இன்றைக்கி உலகத்தில் அந்த மாதிரி பேட் அட்டம்ப்ட் எந்த பிரதமரும் பண்ணலை, அதை பண்ணார் டிமானிட்டேஷன். டிமானிட்டேஷன் சக்ஸஸா? ஒரு நாளைக்கு 40 கோடி பேர், நான் சொல்கிறது என்சிஆர்பி டேட்டா சொல்கிறேன், தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது, 40 கோடி பேர் சாப்பிடாமல் 3 வேளை சாப்பிடாமல் தூங்குறான்னு சொல்லுது. நான் சொல்லலை, உள்துறை வச்சிருக்க அமித்ஷாவோட ஆஃபீஸ்லேருந்து வந்த ஆர்டிஐயில் உள்ள தகவல் தான் சொல்கிறேன். கூட்டு பாலியல் விவகாரம் இப்போ ஒன்று நடந்ததுங்கய்யா. இந்த கூட்டு பாலியல் விவகாரம்ங்கிறதே இப்போ வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ராம ஜென்மபூமின்னு இவங்கெல்லாம் கொண்டாடக்கூடிய நகரத்தில் தான் கேங்கரேப் செய்தவர்கள்லாம் என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. இன்னமும் அந்த வக்ரம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் ராம ஜென்மபூமி எங்கள் பூமி அவ்வளோ புண்ணியாத்தமாக ஆகி போச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரத பெருமானுக்கு அவ்வளோ மனைவின்னாங்கல்ல இவங்க கதைப்படி, ஒரு ஃபீட்டு 10 இன்ச்சு செப்பல் 4 போடுங்க, நிற்க முடியுமா? அப்படி பார்த்தா அந்த ராமர் கோயில் இருந்த இடம் பத்துமா? பாருங்க, பிஜேபி லீடர்ஸில் பாலியல் குற்றச்சாட்டு இல்லாதவங்களே கிடையாது. குத்துச்சண்டை வீரர்கள், பெண் வீரர்கள், அவங்கள வந்து பாலியல் தொந்தரவு செய்திருக்கிறாங்க ஒரு பிஜேபி மந்திரி. குளோப் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபி. இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இருந்திருப்பவர் வழக்கறிஞர், திமுகவை சார்ந்த திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சமீபத்தில் தான் தீபாவளி பண்டிகை முடிஞ்சது, ரொம்ப பெரிய பல்வேறு கொண்டாட்டங்களுக்கு நடுவில் நடந்து முடிந்த ஒரு விடயம். இப்போ இந்த தீபாவளி பண்டிகையில் ஒரு கின்னஸ் சாதனை படைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அது வந்து அது சாதனையா இல்லை அதுக்கு பின்னாடி வந்து வெறும் சோதனையில் முடிந்ததா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஊபியில் வந்துட்டு அயோத்தி கோயிலில் லட்சக்கணக்கான அகல் விளக்குகளை எல்லாம் ஏற்றி அவங்க வந்துட்டு சாதனை கின்னஸ் சாதனை படைச்சாங்க. பாஜக 6 ஆண்டுகளுக்கும் மேலாக வந்துட்டு இது வரைக்கும் யாருமே இருந்ததில்லை, ஆனால் நாங்கள் தான் முதல் முறையாக வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோகி ஆதித்யநாத்தை வந்து பெருமையாக பேசுகிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் அங்கே நடக்குதுங்க ஐயா? சாதனையெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அகல் விளக்கு கொளுத்தி கின்னஸ் பிடிக்கிறது சரி, அது ஒரு பொருள் இருந்துட்டு போட்டோம். பாஜக ஆள்றதே பெரிய கின்னஸ் தானே, இவங்களோட லட்சணத்தில் இவங்க ஆள்றதே கின்னஸ் தான், அதுவே ரெக்கார்டில் ஏற்றணும். இப்போ வெறும் வாயாலே போய் சொல்லியே வட சுட்டே ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னா கின்னஸ், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த குழந்தைங்க வந்து அந்த மிச்சம் இருக்கிற அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த நாட்டுடைய வறுமை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் எங்கேயுமே கம்பேரேட் பண்ணாதீங்க. தமிழ்நாடுங்கிறது வந்து பொருளாதாரத்தில், எஜுகேஷனில், வாழ்வியல் முறையில், சமூக நீதியில், சாதியை பற்றியான விழிப்புணர்வு, பகுத்தறிவு சிந்தனை எல்லாத்துலேயும் மேலோங்கி இருக்குது தமிழ்நாடு. நம்ம இந்த எல்லையை பார்த்துட்டு இந்தியா ஆல் ஓவர் இந்தியா அப்படி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் பாருங்கள், அந்த எண்ணெயை மிச்சம் உள்ள எண்ணெயை வந்து அந்த குழந்தைகள் சமைப்பதற்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த குழந்தைகளோட புகைப்படங்கள்லாம் வந்துச்சு, கண்ணீர் தான் வரல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த நாட்டுடைய வறுமை என்ன? பெருசாக விளம்பரம் படுத்தி செய்கிறதுல வந்து எந்த ரைட், அவங்க செய்வாங்க தான், அவங்க செயலாட்டி தான் ஆச்சரிய பண்ணும். ஏன்னா டெல்லியில் 4வது முறை ஸ்க்ரீன் அடித்தார் யார், நரேந்திர மோடி. இப்போ G20 மாநாட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அப்போ ஏழைகள் இருக்க குடிசைகள்லாம் இடிச்சிட்டு முதல் வாட்டி சவர் கட்டினாங்க, இப்போ 3 வாட்டி ஸ்க்ரீன் அடித்தாங்க. சில செவர்கிட்ட காஸ்ட்டாக இருக்கும்னு 4 வாட்டி நீ ஸ்க்ரீன் அடித்து செலவு பண்ண காசுக்கு அந்த ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம், கொடுத்துருக்கலாம். சிம்பிள் ஒரு டெரஸ் வீடு இப்போ கட்டி கொடுத்துருக்கலாம். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தனி மினிஸ்டர் தனி வாரியம் அது, அது கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தது. ஏன் கொண்டு வந்தாருன்னு கேட்கணும். குடிசைகள்லாம் அப்போக்கு எப்போ தீப்பிடிச்சி எரியும், சின்ன விளக்கு கொடுத்தனாலே குடிசைனா வரிசையாக இருக்கும், 100 குடிசை 200 குடிசை தீப்பிடிச்சி எரிஞ்சு அவங்களோட வாழ்வாதாரம் சின்ன சின்ன சட்டி குழம்பு ரொம்ப எளிமையாக எளிய மனிதர்கள். அதுக்காக வேண்டி குடிசையை அகற்றுங்கன்னு நரேந்திர மோடி மாரி ஸ்க்ரீன் கட்டலை, காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்தார் கலைஞர் கருணாநிதி. சமத்துவபுரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குடிசை மாற்று வாரியம் வேறு, சமத்துவபுரம் வேறு. சமத்துவபுரத்தில் எல்லாருக்கும் அதில் வீடு உண்டு, எல்லா ஜாதிக்காரவங்களுக்கும். அதுக்கு பிறகு சமத்துவபுரம் எல்லா ஊர்களிலையும் எல்லா மாவட்டங்கள்லேயும் அது இருக்குது. அதே குடிசை மாற்று வாரியங்கிறது தனி வாரியம் வச்சு காங்கிரீட் வீடு அமைச்சு கொடுத்தாங்க. ஸ்லம்மில் இருக்கவங்க நீங்கள் ஸ்லம்லேயே இருக்கக்கூடாது, நீங்களும் சக மனித வாழ்வியலுக்கு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் குடிசை மாற்று வாரியம். அப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் நம்ம நாட்டில் இருந்துக்கிறாங்க. இவங்க வந்து அகல் விளக்கு கொளுத்தி இப்போ என்ன சாதனை புரிஞ்சிட்டிங்க? கின்னஸுங்கிறது ஓடி பிடிக்கிறாங்க சில பேர், இவர் மோடி பிடிக்கிறார் போல இருக்கு, அப்படி தானே, சில பேர் ஓடி பிடிப்பாங்க, இவர் மோடி பிடிக்கிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
இது ரொம்ப ரோமாபுரி தீ பிடிச்சிக்கிட்டு இருந்தப்ப ஃபிடல் வாசிக்கிட்டு இருந்த நீரோ மன்னனை விட மோசமான நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஏன் ஏகப்பட்ட கிண்ணஸ் இருக்குது நம்மள்ட்ட, ஏன் இந்த ஒரு கிண்ணஸோட நிப்பாட்டிட்டீங்க, அக்கௌண்ட்டில் 15 லட்சம் ரூபா போடுறேன்னு சொன்னாங்க. எந்த நாட்டு பிரதமரும் சொல்லாத ஒரு விஷயம், 15 லட்சம் வந்துட்டு எல்லோரும் அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு அதுக்கு ஒரு கிண்ணஸ். டிமானிட்டேஷன் செய்யாத உலக வங்கி எச்சரிக்குது. அதை செஞ்ச வெனிசுலாவெலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்குறோம். இன்றைக்கி உலகத்தில் அந்த மாதிரி பேட் அட்டெம்ட் எந்த பிரதமரும் பண்ணலை. அதை பண்ணார் டிமானிட்டேஷன் சக்ஸஸாக திருப்பி எல்லா பணமும் பேங்க்குக்கு போயிட்டா. அதை அடிக்க நோட்டடிக்கான செலவு என்ன, இந்த கள்ளப்பணத்தை விட அதிக செலவு அந்த நோட்டடிக்கான செலவு. பிங்க் கலரில் ஒரு நோட்டு வந்துச்சு இல்லையா, சிப்பு இருக்குது 2000 அடிக்கு எஸ் வி சேகர், அந்த நோட்டை பார்த்தாலே எனக்கு எஸ் வி சேகர் அனுப்பு வந்துடும். 2000 அடிக்கீழே இருந்தாலே 2000 அடிக்கீழேனா அடுத்த பக்கம் வந்துடும், பூமியோட இன்னொரு தட்டு வந்துடும். 2000 அடிக்கீழே இருந்தாலும் லைட் எரியும்பா அவன் சொல்கிறாளே அப்படின்னாரு அவர், யார் எஸ் வி சேகர். என்றைக்கும் சிரிப்பு தான் வரும். இவ்வளோ ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தினர் இருக்கிறாங்களே இந்த கட்சியில், எனக்கு அதுதான் பெரிய வேதனை. ஏன் அதை விடுங்க, கோவிட் வந்துச்சுல்ல, மாட்டு சாணியை பெரிய தொட்டினரே நெப்பிட்டு அதுக்குள்ளே முக்கிய எழுந்தாங்களே, ஞாபகம் இருக்க? ஒரு மாட்டின் அது மனித கழிவு மாதிரி தான், கழிவு அது. எப்படி ஒரு புறாவின் எச்சமோ ஒரு பறவையின் எச்சமோ மனித கழிவு எப்படியோ அதுமாரி தான் ஒரு மாட்டுக்கு சிறுநீரகம் கழிவு வெளியேற்றுவது சிறுநீர், அதே மலக்கழிவு, ரெண்டுமே கழிவு தான். சாணியை வந்து மாதி தமிழன் பயன்படுத்தியிருக்கான், ஆன்டிபயோட்டிக்னால் வீடு முழுவதற்கு பயன்படுத்தியிருக்கான். காரணம் அப்போ நம்ம இந்தமாதிரி சிமெண்ட்டெல்லாம் கிடையாது, அப்போ சாணி மொழிகிருக்கான். ஏன்னா சிமெண்ட்டில் வந்து எறும்புகள் வந்து அந்த கோலமாவை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா மார்கழி மாதத்துலாம் நம்ம கோலம் போடுவோம். பெரிய சயின்டிஸ்ட்டுங்க நம்மெல்லாம், தமிழர்கள் வந்து பெரிய சயின்டிஸ்ட்டு. இன்றைக்கி நேரத்துக்கு இல்லை, கோலம் போட்டோம் அரிசி மாவில். ஏன்னா மழைக்காலங்களில் எறும்புகளுக்கு உணவு இருக்காது, அப்போ அந்த எறும்புகள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான சொல்யூஷனாக தான் சாணியில் போட்டது. சாணிக்கு வந்து பல பூச்சிகள் வரும், அந்த எறும்பு உணவை எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும். மற்ற எதில் கலந்தோம், இப்போ கோலமாவை எறும்பு சாப்பிட்டா எறும்பே செத்து போயிடும், என் மனசாலி போட்டாலே சாப்பிட்ருவோம், பூரா கெமிக்கலைஸ் ஆகிப்போச்சு. நான் அன்றைக்குள்ளே கோலமாவை சொல்கிறேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்த ஒரு இதில் வந்து ஒரு விளக்கு கொளுத்துறேன், அதை வச்சு நான் கிண்ணஸ் பிடிக்க போகிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இவங்க பண்ணுற ஒரு செயலுமே வேடிக்கை வேதனையாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து சாதனையா, ஸ்க்ரீன் அடித்தார் பெரிய சாதனை, G20 மாநாடுகளில் உள்ள தண்ணி பூந்துச்சு பெரிய சாதனை. ஏன் எப்படி அடிக்கிட்டே போகலாமே சாதனை, இப்போ இத்தனை வருஷம் பொய்களாக சொல்லி காலத்தை ஓட்டினார் பெரிய சாதனை. 2034 உலகம் வல்லரசாக போகிறது, இந்தியா வல்லரசாக போகிறது அப்படின்னாரு. அதை சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க, நாங்கள் வல்லரசா இல்லையே, நல்லரசாகவே இல்லையே. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 40 கோடி பேர், நான் சொல்கிறது NCRP டேட்டா சொல்கிறேன், தேசிய குற்ற ஆவண காப்பணம் சொல்லுது, 40 கோடி பேர் சாப்பிடாமல் 3 வேளை சாப்பிடாமல் தூங்குறான்னு சொல்லுது. நான் சொல்லலை, உள்துறை வச்சுருக்க அமித்ஷாவோட ஆஃபீஸ்லேருந்து வந்த RTIல உள்ள தகவல் தான் சொல்கிறேன். அப்போ இது பெரிய சாதனையாக வச்சுக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது, பசியும் பட்டினியும் தலைவிரிச்சு ஆடுவது சாதனையாக வைத்து கொள்ள வேண்டியதான். இன்றைக்கும் மணிப்பூரில் கலவரத்தை நின்று வேடிக்கை பார்க்குற ஒரு பிரதமரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூட்டு ஒரே நாளில் பேச வேண்டிய இஷ்யூ அது, மணிப்பூர் இஷ்யூ. மணிப்பூரில் மறந்து போச்சு மக்களுக்கு. இப்போ நான் பேசுகிறது தான் மறுபடியும் மணிப்பூர் ஆமாம் இல்லை, அங்கே ஒரு பக்கம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, இந்தியாவின் வட எல்லை பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் தான் நீங்கள் திரும்பியே பார்ப்பீங்க. மணிப்பூரில் கூட்டு இவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோ தானே, யார் அவங்க, பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்த மேனிஃபெஸ்டோ தானே, நாங்கள் வந்தால் உங்களையும் வந்து பழங்குடியின மக்களாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அப்படியே திருப்புறாங்க. கிறிஸ்டியன்ஸோடைய தீவிரவாதிகள் ஒரே வார்த்தை கையில் வச்சுருக்காங்க, தீவிரவாதிகள்னு. பாவம் அந்த தீவிரவாதிகள், அவங்கள நினச்சி இறக்க தான் பண்ணணும், எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்கள வச்சு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவங்க தீவிரவாதியாக நினச்சிருப்பான், டே நாங்களாம் திருந்தி ரொம்ப நாளாக வச்சுரா, நீங்கள் தான்டா இன்னும் எங்கள் பேரை வச்சு குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் உண்மையிலே வருத்தப்பட்டு இருக்கணும். ஊபி இப்படி ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் ராம ஜென்மபூமின்னு சொல்லக்கூடிய காதலின் சின்னமாக நம்ம பார்க்கக்கூடிய தாஜ்மஹால் இருக்கக்கூடிய அதே ஆக்ராவில் கூட்டு பாலியல் விவகாரம் இப்போ ஒன்று நடந்ததுங்க. இந்த கூட்டு பாலியல் விவகாரம்ங்கிறத இப்போ வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ராம ஜென்மபூமின்னு இவங்கெல்லாம் கொண்டாடக்கூடிய நகரத்தில் தான் இந்த மாதிரியான விடயங்களும் நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கேங்க்ரேப் அப்படின்றது வந்து ஐயோப்பா நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். திரும்பி ஆசிபாவை இவங்க பண்ணலையா கோயிலுக்குள்ளே வச்சு, அந்த பெண்ணுடைய தகப்பை, அந்த குழந்தை பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, குழந்தையோட தகப்பை சொல்கிறான். எல்லா இடமும் தேடி பார்த்தோம், கோயிலுக்குள்ளேயா இதனால் நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகிருக்க போகுதுன்னு உள்ளே போய் பார்க்கல. சரிமி ஆசிப்பா, அப்போ அந்த 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 கொடுமைக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு அடல்ட்ஸ் கூட்டு பாலியல் பலாத்துக்காரம், அதை பற்றி நம்ம பேசுவோம், அதுவும் ரொம்ப கொடுமையானது. குழந்தையே இவங்க பண்ணாங்களே கேங்க்ரேப்பு, அதுக்கு எங்கே இருந்து போய் சொல்கிறது? அவ்வளோ ஒரு வக்கரமான என்ன ராமஜென்மபூமி, என்ன ராமஜென்மபூமி. அத்வானியோட யாத்திரை எங்கே போய் முடிந்தது? பாபர் மசூதி இடிப்பில் போய் முடிஞ்சது. எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ உயிர் சேதம், எவ்வளோ பெரிய கலவரத்தில் போய் முடிஞ்சது. அதாவது ரெண்டு இருக்குது, ஒன்று உங்களோட கருத்தியலை சொல்லி வாக்கு கேட்பது, இன்னொன்று கலவரம் செய்து நீங்கள் வாக்கு எடுப்பது. ரெண்டுக்கும் அர்த்தம், ஒன்று வாக்கு கேட்பது, நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம், இன்னொன்று வாக்கு எடுப்பது, நீ போட்டே தான் ஆவ எனக்கு.
அந்த ரெண்டாவது ஸ்டண்ட்டு தான் அவங்களோட ஸ்டண்ட்டு. கோக்ராவில் ரயில் எரிப்பு சம்பவம் மறந்து போச்சா? ரெண்டு பெட்டி எரிஞ்சுது. குஜராத்தில் தானே அவர் தானே முதலமைச்சராக இருந்தார் அன்றைக்கி. அதை வச்சு தானே இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷனே போட்டாங்க. இந்துக்கள் இருக்கா, தீவிரவாதி இருக்கா, முஸ்லீம் இருக்கா, தீவிரவாதி இருக்கா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கர மோட்டிவேஷன் இருக்குது. அப்படி எதுவும் நடக்குதா நம்ம நாடுகளில்? இந்த கேங்க்ரேப் செய்தவர்கள்லாம் என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. இன்னமும் அந்த வக்ரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ராம ஜென்ம பூமி, எங்கள் பூமி அவ்வளோ புண்ணியாத்மா ஆகிப்போச்சு அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. தசரத பெருமானுக்கு இப்போ 100,000 பொண்டாட்டின்னு சொன்னவங்க, ஒரு பொண்டாட்டி நிற்கிறதுக்கு 2 feet ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது 10 டேப்புக்கு 10 டேப்பு இடம் வச்சாலே அந்த இடம் பத்தாது. அயோத்தி அவ்வளோ பெரிய மனைவிகள் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ அதுவே பெரிய பொய்க்கதை தானே. தசரத பெருமானுக்கு அவ்வளோ மனைவின்னாங்கல்ல இவங்க கதைப்படி. ஒரு ஃபீட்டு 10 inches செப்பல் 4 போடுங்க, நிற்க முடியுமா? அப்படி பார்த்தா அந்த அயோத்தி பத்துமான்னு கேட்குறேன். ராமர் கோயில் இருந்த இடம் பத்துமா? பத்தாது இல்லை, இருந்ததாக சொல்லப்படுறேன். இருந்ததாக சொல்லப்படுற இடம் பத்துமா? பத்தாது. இவங்க சொல்கிற கதைகள்லாம் அதுவும் ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு இலங்கேஸ்வரன் யார்? ராவணன். இப்போ தமிழ் கடவுள் நம்மளுடைய முப்பாட்டை நம்ம வணங்குவதற்குரியவன். அவனை வந்து வடக்கேருந்து வந்த ராமன் கொன்ற தினமாக நரகாசுரன் சொல்லி எவ்வளோ பெறுங்க, எவ்வளோ ஒரு வரலாற்றை திரிக்கிறார்கள் பாருங்கள். நரகாசுரன் சொல்லி அவன் இழந்தனால கொண்டாட வைக்கிறாங்க. ராவணன் சுத்த ஏகபத்தினி வர்தான், ஒரு அசைவம் சாப்பிடாதவன். ஆனால் நம்ம தீபாவளினையும் கறிகளில் கூட்டம் கட்டி நிற்கிறோம், வாயெல்லாம் கறியை காசாக்குறான். நம்மெல்லாம் போய் காசை கறியாக்கிட்டு வந்தோம், வந்தோமா இல்லையா? வெடி வாங்கினதாக இருக்கட்டும், ஆட்டுக்கறி வாங்கினதாக இருக்கட்டும். அப்போ எவ்வளோ ஒரு வன்மத்தோடு ஒரு ஆளை அணுக வைக்கிறாங்க. இந்த இளைஞர்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி நம்ம வெடி வெடித்தோமே, நம்ம தாத்தா செத்தனால் வெடி வெடித்து கொண்டாட முடியுமா? அவருக்கு படைப்போம், சைவம் வச்சு அழகாக சாம்பார் வச்சு மோர் வச்சு அவருக்கு வந்து படைப்போம், அன்னைக்கு வணங்குவோம் அவரை. அப்படிப்பட்ட பண்டிகையை எப்படி சித்தரித்தாங்கன்னா, அவன் ஒரு அரக்கன் பொம்பளை பிடிக்கி அப்படின்னு சித்தரித்து இன்றைக்கி வந்து நம்மளை சொல்லலையா? ஈவன் நான் ஒன்றே ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஒரே ஃபீமேல் வேர் அடாலுசன்ஸ் ஆல்சோ, நம்ம பேசுகிறதுல தப்பு இல்லை. சீதா தேவியை அன்னைக்கு புஷ்ப வாகனம் வச்சு ராவணன் தூக்கிட்டு வர்றார். இதுதான் ஸ்டோரி. தன் தங்கையை வந்து இன்சல்ட் பண்ணிடுறாங்கிற வேகத்தில் அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வர்றார். தப்பு தான் அது. ஆனால் ஆணிரை கவர்தல்ங்கிற முறையில் கொண்டு வர்றார். அந்த காலத்தில் போர் புரிஞ்சிட்டு வெற்றி பெற்றுட்டாக்க அங்கே உள்ள பெண்கள் கர்ப்பிணி ஸ்திர தவிர ஆடு மாடு எல்லோரையும் ஓட்டிகிட்டு வந்துடுறது வந்துட்டு வின்னிங் காமிக்கிறது இந்த இது. ஆனால் ரேப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படி தான் ராவணன் வச்சுருந்தாப்புல. சீதா தேவி ஒரு வரம் வாங்கியிருந்தாங்க. தன்னுடைய தொப்புளுக்கும் பகுதியில் சீதா தேவியோட விருப்பமின்றி வேறொரு ஆண்மகன் கை வைத்தால் அவன் தலை செதறி செத்து போயிடுவான். இவங்க சொன்ன கதை தான், வரலாற்றில் உள்ளது தான். அப்போ ராவணன் தூக்கி சென்றது சீதா தேவி வயிற்றில் ஒரு கையும் பிடரியில் ஒரு கையுமா பிடிச்சி தான் தூக்கிட்டு போனாப்புல இப்படி. அப்போ ராவணன் தலை வெடிச்சு போயிருக்கணுமா இல்லையா? அப்போ சீதா தேவி விரும்பி தான் போனாங்களா? தெரியணும்ல, கான்ட்ரடிக்ஷனாக நீங்கள் ஒரு ஸ்டோரியை சொல்லக்கூடாதுல்ல. ஒன்று ராவணன் தலை வெடிச்சிருக்கணும், இல்லை சீதா தேவி விரும்பி போயிருக்கணும், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கணும். ராவணனுக்கு சாபம் இருந்தது சொல்லப்பட்ட இது, ஆனா சீதை வந்து இப்படி ஒரு இது வரம் வாங்கியிருந்தாங்கன்னு. ராவணனுக்கு என்ன சாபம் நீங்க சொல்றீங்க? அதாங்க, பிறர் மனைவியை வந்துட்டு விருப்பம் இல்லாம தொட்டா அவனுடைய தலை வந்து வெடிச்சு. ராவணன் விருப்பம் இல்லாமல் வேற ஒரு பெண்ணை தொட்டார் என்றால் தலை சதவீத செத்து போனோம். அப்ப அந்த பெண்ணு விருப்பத்தோடு தானே வந்திருக்கு, தலை செதறலையே ராவணனுக்கு. அப்படித்தானே நம்ம சொல்லணும் வரலாற்றை? இதை திருச்சி 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 பொய்ய 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 மாற்றி 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 சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஓட்டிட்டு வராங்க. என்ன ராமராமஜ்யம் இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன கடவுள்னு எனக்கு தெரியாது, நீங்கள் யாரை கும்பிட்றீங்கன்னு தெரியாது, நான் யாரை கும்பிட்றேன்னு தெரியாது. கடவுளை வணங்குகிறேன், கும்பிட்றேன். கடவுளை வச்சு மூட பழக்க வழக்கம் என்கிட்ட கிடையாது. கடவுளை வச்சு ஜாதியை நான் பார்க்குறது இல்லை, அன்டச்சபிலிட்டியை நான் வெறுக்கிறேன். எல்லோரும் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுன்னு நான் சொல்கிறேன், இது என்னோடய பாலிசி. இதில் எங்கே முரண்படுறாங்க அவங்க? முரண்படுறாங்கல்ல, இந்த முரண்பாடு தானே நம்ம எதுக்குறோம். அந்த சமூக நீதியை தான் நம்ம வேறு இது பண்ணுறோம். கேட்டால் சொல்லுவாங்க, திமுக தலைவர்கள் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லைன்னு. எப்படி சொல்லுவோம்? என் பெரும்பாட்டன் செத்தனால, தமிழ் கடவுள் செத்தனால, இறந்தனால, வடக்கன் ஒருத்தன் கொண்டதாக சொன்னனால எப்படி நாங்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவோங்கிறேன். சித்திரை ஒன்று தை ஒன்றா மாற்றினார் கலைஞர் கருணாநிதி. தை தானே விவசாயத்துடைய ஆதி அந்தம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்லுவார். சுழலும் ஏர் பின்னது உலகுங்கிறான். விவசாயத்தினால ஏர் ஏறுனால ஏர் ஓட்டுறதுனால பூமி சுத்துதுறாங்கிறான். அப்போ நாங்கள் தை மாதத்தில் உழவு மாடு இருக்குது, அதுக்கான பண்டிகைக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம். அந்த பண்டிகைக்கு சிறப்பு விடுமுறை விட்டது கலைஞர் கருணாநிதி. இவ்வளோ வேலைகளையும் செய்திருக்கிறோம்ல, எப்படி நீங்கள் கொண்டாடுற பண்டிகைக்கு எப்படி நம்ம வாழ்த்து சொல்ல முடியும்? நீங்கள் வந்து எங்களோட இறந்தனால நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த பண்டிகைக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல முடியாது தான், சொல்ல மாட்டோம். அதவே ஒரு பெரிய சர்ச்சையாக இது பண்ணி முதல்வர் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இப்போ நான் முதல்வரோட குரலாக தான் சொல்லிட்டேன், ஒற்றை குரலாக சொல்லிட்டேன், ஏற்றுக்க முடியாது. இந்த பட்டாசு வெடித்து
ரெண்டு நாளாக சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம்மா. இத்தனை டென் 1000 டன்னுக்கு மேலே குப்பை எழுதியிருக்காங்கம்மா. காற்று மாசுபாடுமே கூட, காற்று மாசுபாடு டெல்லியில் வெளில வரக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாங்கம்மா. காற்று வந்து ரொம்ப மாசாயிடுச்சு சொல்லி, மாசும் இருக்கிற இடத்துல இவ்வளோ மாசு பண்ணால் எப்படிம்மா? மாசுனா நம்ம மாசு சுப்பிரமணியன் ஐயாவை சொல்கிறார், மந்திரியை சொல்கிறார், மாசு இருக்கிற இடத்துல இவ்வளோ மாசு, அதை வெடிக்கக்கூடாது கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னால் பெரிய பெரிய சர்ச்சையை கிளப்பிடுவாங்க. தீபாவளியை முதல்வர் இதுமாரி சொல்லிட்டாரு, பச்சிட்டாரு, எடுத்துட்டாரு. இவ்வளோ குப்பை, மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ட்ரைனேஜில் போய் அடைச்சதுன்னு வச்சேங்க. இந்த பேப்பரெல்லாம் என்ன ஆகும் சொல்லுங்கள்? கிட்டத்தட்ட 3800 பேருக்கு மேலே தீக்காயங்களோட மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ப்ரிகாஷன் நடவடிக்கை, எவ்வளோ சிஸ்டமேட்டிக் குழப்பம் பண்ணுறாங்க. பொங்கல் எல்லாம் அப்படி எதுவுமே கிடையாதுமா. ஜல்லிக்கட்டு அது நடக்க போகுது, அது யார் வீரர்களோ அவங்க கலந்து கொள்ள போகிறாங்க. தமிழர் அழகாக தான் வீட்டு நெல்லை அறுத்து அதை அடித்து அதில் பொங்கல் வச்சு சூரிய பகவான் சூரியனுக்கு வச்சு படைச்சி வணங்கி சாப்பிட்றான், சுத்த சைவமாக சாப்பிட்றான். அப்படி இருந்தால் நம்ம தானே அது நல்லா கேட்டேங்க. ஹைபர் போலன் கலவாய் வழியாக ஆடு மேய்க்க வந்தவங்க பார்ப்பனர்கள். இது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், குழந்தைக்கும் தெரியும். ஆனால் ஆடு மாடு அவங்க கையில், அன்னைக்கு நாடு நடப்பு நம்ம கையில், இன்றைக்கி ஆடு மாடு நம்ம கையில், நாடு நடப்பு அவங்க கையில். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம தான் சேனலை உட்காந்து பார்த்துட்ருக்கோம், நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்குன்னு இயக்கிறது பூரா அவங்க தான் இயக்கிறாங்க. நீங்கள் போக ஒரு வங்கி வாயில் காப்பாளனா தமிழ் பேசுகிற வருப்பான், அது இப்போ அவனையும் தூக்கிட்டான், நார்த் இந்தியன் போட்டான். உள்ளே மேனேஜராக யார் இருக்கா? இந்த வேற்றுமை எங்கேருந்து வந்துச்சு? இந்த நாட்டில் தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. 3 வேளை சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறேன், இந்த நாட்டில் தான் அங்காடி அரிசி இலவச அரிசிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. விலையில்லா அரிசி, மன்னிக்கணும், விலையில்லா அரிசி. பசி பஞ்சம் எல்லாம் போய் தமிழ்நாடு இருக்குமா? வடநாடோடு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ராமராஜ்யத்தை எப்போ அப்படின்னா எல்லாருக்கும் சோறு போட சொல்லுங்கள் முதல்ல. நான் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, முதல்ல எனக்கு சாப்பாடு கொடு, நான் இன்றைக்கி சாப்பிடாம இருக்கேன், அப்புறம் நான் என்ன டிஷ்ஷு சாப்பிட்ணும், அப்புறம் எனக்கு மெனு கொடு. முதல்ல எனக்கு சாப்பாடே இல்லை, முதல்ல எனக்கு சாப்பாடு வை, அந்த சாப்பாட்டில் என்ன வைக்கணும்னு அப்புறம் சொல். சிக்கன் சாப்பிடணுமா, மட்டன் சாப்பிடணுமா? மாட்டுக்கறி தின்பது தவறு என்றால் மாட்டு பாலை பீச்சி குடிக்கிறது சரியா? அது மட்டும் எங்கேருந்து வருது? வானிலேருந்து ஊற்றுதா? மாட்டிலேருந்து தானே வருது, அது ஒரு கண்ணூட்டி குடிக்க வேண்டிய பாலை தானே பிடிக்கி குடிக்கிறோம். அப்போ அது மட்டும் இப்படி வெஜிடேரியனாகவும், அது பாவம் இல்லையாது. மீட் அப்படின்னா எல்லாம் மீட்டு தான். சீனாவில் கூட ஒரு கொடுமையான விசேஷத்தை சமீபத்தில் படித்தேன். அதிகமான ஒரு பணக்காரன் வைக்கிற பார்ட்டி குழந்தையோட கறின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். மனித குழந்தை, அவர் குழந்தை வேற எங்கே இருக்கும்? மனிதன்ட்டு தான் குழந்தை, மற்ற எந்த மிருகத்துக்கு குழந்தைன்னு சொல்ல மாட்டோம். மனிதன் பிறக்கிறது மட்டும் தான் குழந்தைன்னு சொல்லுவோம். பசு என்றால் கன்றுன்னு சொல்லுவோம். கோழி பறவைகள் என்றால் குஞ்சு, முட்டை வைத்து பறிக்கிறது எல்லாமே குஞ்சு. பாலுட்டியில் வந்து வர்றது பேர் கன்று, கடலில் இருக்க சுறா கூட சுறா குட்டி. குழந்தை என்ற பெயர் மனிதனுக்கு மட்டும்தான். மனிதனுடைய குழந்தையை அறுத்து கறியாக்கி விருந்து படைப்பது சீனாவில் மிகப்பெரிய பணக்காரம் செய்கிற பார்ட்டின்னு சொல்கிறாங்க. அவள் எங்கே போகுது நாடு? ஜீரணிக்கவே முடியல. நொய்டாவில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், என்னென்னே தெரியல இந்த வழக்கெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. நொய்டாவில் சொல்கிறேன், குழந்தைய பண்ணது. இப்போ கூட நம்ம சமீபத்தில் ஏதாவது வலைவொலிகளில் வருது, குழந்தைகளை கொலை பண்ணுற மாதிரி வீடியோக்கள்லாம், அதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாத விஷயம். இவங்க அந்தமாதிரி சிறுமி குழந்தைய ஆசிப்பாவை கற்பழித்து கொலை செய்தார்கள். கற்பழிக்கு அங்கே என்ன இருந்திருக்கு போகுது? குழந்தைகிட்ட போய் அப்படிப்பட்ட வக்ர புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், பிஜேபி லீடர்ஸில் பாலியல் குற்றச்சாட்டு இல்லாதவங்களே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய குத்துச்சண்டை வீரர்கள், பெண் வீரர்கள், அவங்கள வந்து பாலியல் தொந்தரவு செய்திருக்கிறாங்க ஒரு பிஜேபி மந்திரி. இப்போ இவங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? பெண்ணுனாலே இவங்களுக்கு வந்து அந்த மனு தர்மப்படி அடிமை. ஒரு காலையில் ஒன்று படித்தேன், காஞ்சி சங்கர மடத்தில் உள்ள சீனியர் சங்கராச்சாரியார் சொன்னது, பெண்ணு இருக்கா, பார்ப்பனை பெண்ணு இல்லை, பார்ப்பனை பெண்ணா எல்லாம் பெண்ணு தான், அவளுக்கு கல்யாணம் கொடுக்க வசதி இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுக்கமா வீட்டில் வைக்க முடியாது. அப்போ என்னடா பண்ணுன்னா, பின்னாடி ஒரு வாழை மரம் இருக்குமா, அந்த வாழை மரத்தை வச்சு தாலி கட்ட வச்சு அந்த வாழை மரத்தை வெட்டிடுறது தான். அப்போ விதவை ஆகிடுவாளாம், விதவை குலத்தோடு வீட்டில் வச்சிடறான்னு சொல்கிறான். இதை பாரு, இது ஏதாவது யோசிக்க முடியுதா? யூஆர் ஏ ஃபீமேல், இது ஏதாவது அறிவுக்கு எட்டுதான்னு கேட்குறேன். இது எவ்வளோ பெரிய கொடுமையானது, சமூகத்துக்கு ஒவ்வான செயல் தானே, இவ்வளோ பெரிய ஒவ்வாத செயல். ஏன் நம்ம என்னுடைய தொலைக்காட்சிவாதங்களில் பங்கேற்பார் ஒரு ஐயர், ஒருத்தர் நல்ல மனுஷன், அவர் சொன்னார், எங்கள் சின்னம்மா எங்கள் பெரியம்மா விதவையானப்போ முட்டை அடித்து வெள்ளை புடவை கட்டி வீட்டில் உட்கார வச்சாங்க, நான் கண் கூட பார்த்து அழுதுருக்கேன் சிறு வயசுலேருந்துன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய கொடுமையானது, வக்ரமானது. அன்னைக்கு பெண்கள் கோயிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது, அந்த வயது அடைந்தவுடன் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மரபாக வச்சுருந்துருக்காங்க. அந்த மந்திரம் சொல்கிறார்ல, நாளைக்கான சமர்ப்பணவே கந்தரவை சமர்ப்பணவேன்னு, தமிழில் சொல்ல முடியுமா உங்களால், கேட்ட முடியுமா உங்களால்? அந்த திருமண பெண்ணும் திருமணம் பையனையும் வச்சு மந்திரம் ஓதுறாங்கல்ல, தமிழில் அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் அந்த பெண்ணோட படுத்து எல்லாரும் செஞ்சு கடைசியாக
புரோஹிதம் என்ற நானும் அந்த பெண்ணோட உடல் உறவு கொண்டு இந்த வேசி மகளை, இந்த வேசி மகனுக்கு தாரை வார்க்கிறேன்னு சொல்கிறது. தமிழில் அப்படியே சொல்ல வச்சிட முடியுமா? ஒருத்தன் தாலி கட்டுவானா நெருப்பில் தருவது கள்ளத்துக்கு மண்டையில் போட்டுருவோம், ஆயிரம் மண்டையில். இப்படியா சொல்கிறேன்னு? பார்ப்பனியம் என்பது ஆபத்து. பார்ப்பனர்களுக்கு நம்ம எப்பயுமே எதிரியானவர்கள் இல்லை, சக மனிதர்கள், நம்மள மாதிரி ரத்தமும் சதையும் ஓடக்கூடிய மனிதர்கள். ஆனால் அந்த பார்ப்பனியம் இருக்குது பாருங்க, அந்த பாசிசம், கொடுநெறி, அந்த மனிதர்பம், அதுக்கு நம்ம எதிரியாக இருக்கும். அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு கட்சி நிற்கிது பிஜேபி, ராமராஜ்யம், ராமராஜ்யத்தை அமைப்போம். அது அது எப்படி இந்த மனித குலத்துக்கே எதிரியானது இல்லையா? பசுமன் ஊர் முத்துராமலிங்கம் சொல்கிறாரு, ஆரியம் மிக ஆபத்தானது அப்படின்னு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வாஸ்ட் நாலேஜ் இருந்திருக்கணும் இந்த இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு. பெரிய தந்தை பெரியார் சொல்கிறாரு, பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டு பாப்பானாட்டி இவன் தான் டேஞ்சர் அப்படின்னு. எவ்வளோ ஒரு ஆபத்தான கொள்கை உடையவங்க, அதை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. கர்நாடகாவில் தோல்வி, தமிழ்நாடு, தென் தமிழகத்தில் உள்ள நுழையாமல் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் போய் இப்போ நம்ம பேசுகிறத பேச முடியாமல் முடியாது, ஏன்னா அங்கே உள்ளவனை தான் அறிவு குருடர்களாக வைத்திருக்கிறார்களே. கண்ணு தெரியாதவங்க மட்டும் ஊனம் இல்லை, அறிவு ஊனம்னு ஒன்று இருக்குது. ஒரே ஒரு இந்த நாத்திக கருத்து வடநாட்டில் இருக்கா, காசியில் போய் பணம் எரிஞ்சாதான் புண்ணியம்னு சொல்கிறான். நான் காசிக்கு போயிட்டு வந்தேன், பாதி எரிஞ்ச நிலையிலே கங்கையில் எழுத்து விட்றான். கங்கை நீர் எப்படி புனிதமாக இருக்க முடியும்? நான் இந்து ரிலீஜனுக்கோ இந்துவிசத்துக்கோ நான் எதிரியாக பேசலை, பட் நான் பேசுகிறது இந்துவிசம், இண்டிவிஜுவலிசம். தனி மனிதனுக்கு, தனி மனித சுதந்திரத்துக்கு, தனி மனித விடுதலைக்கு எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான கட்சி, அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? அதில் கின்னஸ் சாதனை புரியுறது, இதுவே பெரிய கின்னஸ் தானே. இப்போ நான் சொன்னேன்ல, இதே பெரிய கின்னஸ் தானே. டல்கோசி பிரபு வெள்ளக்காரன், அவன் தான் முதல்ல புரட்சி பண்ணான். டேய், உடன்கட்டை ஏறுதல், காட்டு மராட்டி பழுகிறாதீங்களா, ஹஸ்பண்ட் செத்துட்டா எப்படி ஒய்ஃபு நெருப்பில் போய் இறங்குறது, எவ்வளோ கொடுமை நினச்சி பாருங்க. கற்பனை பண்ண முடியுமா அவங்களால? இன்றைக்கி இருக்க இந்த கல்ச்சரில் இருந்திருக்குல்ல நம்மள்கிட்ட. அவன் தான் முதல்ல தடை சட்டம் கொண்டு வந்தான், டல்கோசி பிரபு. ஆசூரை தொட்டதுக்கே இவங்கெல்லாம் வேறு வேறு கதை சொல்லுவாங்களே, பல கதை சொல்லுவாங்க இவங்கெல்லாம். ஆசூரை ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுடைய கர்ப்பிணி பெண்ணு துடிச்சிக்கிட்டு இருக்கா, புருஷனும் பொண்டாட்டியும் வண்டியில் எடுத்து போட்டு பார்ப்பனை இருந்த தெரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டான். அதுக்கு வேறு கதை சொல்லுவாங்க இவங்க. அதோடு தான் ஆசூரை சுடப்பட்டார், மனைவி கொளுத்தப்பட்டார், ஆசூரோடைய மனைவி உயிரோடு கொளுத்தப்பட்டார். உண்மையான காரணம் இதுதாங்க, இதுதான் உண்மையான காரணம். ஆனால் இவங்க அப்படியே திருச்சி சொல்லுவாங்க, அது வேற, அவர் ஒரு கலெக்டர் வந்தார் உத்தரவு போட்டாருன்னு. அப்போ நிறைய கலெக்டர்லையும் சுட்டு கொண்டிருக்கணும், ஜென்ரல் ஓ டயரை கூட யுத்தம் செய்ய தான் சுட்டு கொண்டார். சுதந்திரத்துக்கு இது இதுவா சுதந்திரம், இதுவா சுதந்திர விடுதலை போராட்டம்? வாவுசி எங்க, முத்துராமலிங்க இருங்க, அழகுமுத்து கூடுங்க, மருதுபாட்டி எங்க, வேலுநாச்சியர் எங்க, அதுவல்ல சுதந்திரம், பாரதியார் எங்க, பாரதியார் செத்துக்குவோம். பாரதியார் பிறப்பால் பிராமணன், மனித இயல்பால் அவன் ஒரு நாத்திகன், மனித இயல்பால் அவன் பகுத்தறிவாளன். கவிதை பூராவே வந்து அடிப்பு பெண் விடுதலை பற்றி எழுதின ஒரு கவிஞன்மா, காலம் பூராவே சோறு போடல, அன்னைக்கு பட்டினி தான் அவர் சாப்பிடுச்சது. திருவள்ளிக்கணி பார்த்தசாரதி கோயில் யானை இந்த இருக்க ட்ரிப்ளிகன், அது கொஞ்சம் மதம் பிடிச்சிருந்தது, இவர் கொஞ்சம் கிட்டக்கு போனதுனால வந்தது. அதுவுமே சொன்னாங்க, தெய்வத்துக்கு எதிராக இவர் பாட்டு எழுதுனதுனாலேயே இவர் யானை அடித்து கொண்டுட்டு. எவ்வளோ கட்டுக்கதை பாருங்க, இப்படி ஒரு கட்டுக்கதைகளே வைத்து கொண்டு ஒரு கட்சியை கட்டமைச்சு அந்த கட்சி இன்றைக்கி நம்மளை கிட்டத்தட்ட 9.5 வருஷம் ஆண்டுட்டு, வெறும் புழு முட்டைகளாகவே இன்றைக்கி வரைக்கும் புழு முட்டையை அவுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க.